மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஆகஸ்ட் 1 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையமானது ஆலோசனையை நடத்தவுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு இபிஎஸ் தரப்பிற்கு மட்டுமே அழைப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையமானது ஆகஸ்ட் 1 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தன்னுடைய ஆலோசனையை நடத்த இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுக தரப்பில் இபிஎஸ் தரப்பிற்கு மட்டுமே அழைப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் நடத்தவுள்ள ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமை வகிக்கிறார். அவருடைய தலைமையில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுகவிலிருந்து இபிஎஸ் தரப்பிற்கு மட்டுமே அழைப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக சமீபத்தில் இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பில் வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஆலோசனை குழு கூட்டத்திற்கு அதிமுகவில் இபிஎஸ் தரப்பிற்கு மட்டுமே அழைப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 1 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்துகிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கே அழைப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ் தரப்பிலிருந்து பொள்ளாச்சி ஜெயராமன், இன்பதுரை ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தகவலும் வெளியாக இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் ஒற்றை தலைமை தொடர்பான பிரச்சினை நீடித்து வந்த நிலையில் நடந்து முடிந்த பொதுக்குழு கூட்டத்தில் இபிஎஸ் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அவர்கள் தரப்பிலிருந்து பல்வேறு தகவல்கள் அனுப்பப்பட்டன. இந்த நிலையில் நடைபெறவுள்ள தமிழக தலைமை தேர்தல் ஆலோசனை குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு மட்டுமே அழைப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இபிஎஸ் தரப்பிலிருந்து பொள்ளாச்சி ஜெயராமன், இன்பதுரை ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தகவலும் வெளியாக இருக்கிறது. ஆகஸ்ட் 1 நடைபெறவுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் தரப்பிற்கு மட்டுமே அழைப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது அதிமுகவில். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், பிரம்மாண்டமான காட்சித்துக்கு போட ARVR ஸ்டோரி. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.